எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு டேக் ஓகே ஆகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட், அந்த ஃபெமைன் கேரக்டரு அவருடைய அந்த இன்னொரு வில்லன் கேரக்டர் அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். இன்னும் மைண்டில் இருக்கிறது வந்து அந்த பஸ்ஸு ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், நாய் வந்து அதெல்லாம் ரொம்ப டெரிஃபிகான ரொம்ப ரியல். எங்கெல்லாம் பஸ்ஸு எங்கள் பக்கத்தில் அப்படி போகுது, ஹாரிபிள் தான். ஏன்னா அது முதல்ல அந்த குழந்தைங்க அசம்பிள் பண்ணுறதே பெரிய விஷயம், ஏன்னா எல்லாமே வந்து வெளியே இருந்த குழந்தைங்க, எல்லாம் வீட்டில் இருந்த குழந்தைங்க தான். ஒரு சாமியார் அடுத்த நாள் காணும், அவன் வந்து அதான் அடுத்த நாள் ஷூட் பண்ண முடியும். கேட்குறான், நான் வரமாட்டேன், எனக்கு ஏன்னா இந்த சிவன் எனக்கு உத்தரவே கொடுக்கல சார். ரஹ்மான் சார் மியூசிக் இந்த படத்தில் எவ்வளோ சார் கொண்டு போயிருக்குது? அவரு தான் அந்த படத்தை வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணது. ஆக்சுவலாக வசந்த் சார் வந்து எனக்கு வந்து பிகினிங்கில் வந்து வேணான்னு சொல்லிட்டார் ஒரு படம். மாலைமலர் வியூவர்ஸ்க்கு வணக்கம், நான் உங்கள் விஜய் விமல்குமார். தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான நகர்வு பார்க்கப்படுற படம் இரவை நிழல் படம். அந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் ஆர்தர் வில்சன் சார் இருக்கிறாங்க. வணக்கம் சார். சார், சுந்தர புருஷன், சொல்லாமலே, விஐபி, பமல்கே சம்பந்தம், பஞ்சதந்திரம், அன்பே சிவம், இப்போ நம்ம பார்த்தோன்னா சர்தார் கபார் சிங், பாரிஸ் ஜெயராஜ், இரவை நிழல் வரைக்கும் நீண்ட நெடிய தமிழ் சினிமா பயணம் உள்ள ஆளுமை நீங்க. இரவை நிழல் படம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம், தமிழ் சினிமா கொண்டாட காத்திருக்கிற ஒரு படம். அந்த ஷார்ட் ஓகே அப்படின்னு சொல்லி முடிச்ச தருணம் எப்படி சார் இருந்தது? அதாவது 23 டேக் வந்து போச்சு, 90 டேஸ் ரிகர்சல், 23 டேக்ல நடுவில் ஒரு டேக், 2 டேக் ஓகே ஆச்சு. இன்பிட்டில் 2 டேக் ஓகே ஆச்சு. அந்த டேக்கு ஃபஸ்ட்டு டேக்கு, அந்த டேக் ஓகே ஆகும் மட்டும்தான் ஒரு ஒரு சில்னஸ் இருந்துச்சு, ஒரு ஒரு ஏதோ நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு. அதுக்கு பின்னால் வந்து சார் அதை பார்த்துட்டு அது வந்து அது அவர் சாட்டிஸ்ஃபைட் இல்லை, சரி நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் சொல்லிட்டு அதுக்கு பின்னால் ஒரு டேக் ஓகே ஆச்சு, அது கூட அவருக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை. கடைசியில் 23 டேக் ஓகே ஆச்சு. அந்த டேக்கு ஓகே ஆகும்போது நார்மலாக தான் இருந்துச்சு, ஓகே ஒரு ஒர்க்கை முடிச்சிட்டோம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒரு டேக் ஓகே ஆகும்போது எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு டேக் ஓகே ஆகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணிட்டோம். சூப்பர் சார். சார், பார்த்திபன் சார் எப்போதுமே எக்ஸ்பிரிமெண்டலாக ஆனால் கமர்ஷியல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை கையில் எடுப்பார். அது வந்து ரொம்ப ஒவ்வொரு சினிமாவை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே இவ்வளோ டெஸ்ட் இதுக்குள்ளே இருக்குதான்னு சந்தோஷம் கிடைக்குது. பார்த்திபன் சார், ஃபஸ்ட்டு இரவு நிழல் ஸ்கிரிப்டை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும்போது சிங்கிள் ஷாட் சார் அப்படின்னப்போ நீங்கள் உங்களோட ஏடிஸு ஃபோக்கஸ் புல்லர் இவங்க கூட கோஆர்டினேஷன் டிஸ்கஷன் எப்படி சார் இருந்தது? அவங்க கூட எல்லாமே நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்களே டிசைட் பண்ணோம், இதுதான் பண்ண போகிறோம், இப்படி தான் பண்ண போகிறோம். சாரே அவருடைய கன்சீவ் பண்ணது தான், அதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம் அவ்வளோதான். அதை மற்றபடி அவங்க லேட்டராக எங்களுக்கு கூட ஜாயின் ஆகணும் அவ்வளோதான். ஃபோக்கஸ் பண்ணணும் சரி, எல்லா அசிஸ்டன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி இப்படி தான் ரூட்டு இப்படி தான் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும் அந்த செட்டோடைய டிஸ்டன்ஸ். ஸோ அதுக்கு ப்ரீ பிளான் பண்ணியாச்சு. அவர் சொன்னோடனே அவர் முதல்ல எங்களுக்கு கதை சொல்லிகிட்டே இருப்பார். ஏன்னா முதல்ல கதை தான், ஸ்டோரி வந்து டெக்னீஷியன் ஏறணும், அப்போ தான் வந்து அவங்க டெய்லி போய் ஷூட் பண்ண முடியாது, டெய்லி இந்த கேமரா சென்ஸில் வர மாதிரிலாம் ஷூட் பண்ண முடியாது. நமக்கு எனக்கு பொறுத்தவரைக்கும் கதை ஃபுல்லாக ஏறினா இருப்போம் தான் நம்ம ஷூட்டிங்கே பண்ண முடியும். அதனால் கதை சொல்லிகிட்டே இருப்பார், கதை சொல்ல அது இன்டேக் பண்ணி தான் நாங்கள் அவுட்புட் பண்ணது. எனக்கு கூட கோஆர்டினேட் பண்ணது வந்து ஆர்டேட் விஜயமுருன் வந்து பெரிய ஒர்க் பண்ணியிருக்காங்க, இதில் அவரும் இல்லாமல் அது கஷ்டம் தான் படம். ரிதம் படம் சார், அதனோட சாங்ஸ் இப்போதுமே எடுத்து எடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் கிடைக்குது. குறிப்பாக நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்புன்னு பஞ்சபூதங்களையும் விஷுவலில் நீங்கள் காட்டியிருப்பீங்க. அந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்தது? அவர் கன்சியூவ் பண்ணது வசந்த் சார் தான், ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணோம் நாங்கள். அது வாட்டர் கஷ்டம் தான், அது அங்கே போய் பண்ணுறது, ஃபயர் பண்ணுறது, அப்புறம் வந்து டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கை எடுக்கவே முடியாது. ஏன்னா அந்த டைமில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், விண்டு அடிச்சுட்டே இருக்கும், ஒரு 4-5 இன்ச்சஸ்க்கு மேலே அந்த மணல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கால் ஒரு அள்ளி ஒருத்தர் மண்ணல் அள்ளி மேலே அடித்தா அப்படி இருக்கும், அந்த அந்த மாதிரி அந்த ஃபோர்ஸில் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அதில் தான் ஷூட் பண்ணோம், அவங்களும் நடித்தாங்க, பெரிய விஷயம் தான். இப்போ ரிதம் படம் வந்து சாங்ஸ் ஒன்லி பண்ணியிருப்பீங்க, மூவி ஆக்ஷன் அதான் அவங்க முடிச்சுட்டு போயிட்டாங்க. முடிச்சுட்டு அவர் ஆக்சுவலாக வசந்த் சார் வந்து எனக்கு வந்து பிகினிங்கில் வந்து வேணான்னு சொல்லிட்டார் ஒரு படம், நேருக்கு நான் தான் எனக்கு வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு அவர் இவரெல்லாம் கேமராமேன்னா அப்புறம் யார் கேமராமேன் சொல்லிட்டு போயிட்டார். அவரே வந்து திருப்பி நேர்ந்து கூப்பிட்டு அந்த படம் கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் வந்து லேட்டரில் வந்து நம்ம அவர்கிட்ட போய் அது இதெல்லாம் சொல்லணும்னா இல்லை, புரியுங்களா? அந்த சுந்தரபூஷன் வந்து அந்த செட்டப் மாத் சாங்கை வந்து ஷூட் பண்ண ஒரு படம், அவர் வந்து மணிசார் அவங்களாம் வந்து அந்த நேருக்கு நேர் படத்துக்கு கேமராமேனுக்காக வந்து 4 ஃப்ரேம்ஸ் வந்து நினைக்கிறேன் அந்த குட்லக் தேட்டரில் பார்த்தாங்க. பார்த்துட்டு எனக்கு காது படையே சொல்லிட்டு போகிறார் அவர், இதெல்லாம் ஒன்றா அவருக்கு இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு போகிறார். அவரே திருப்பி எனது ரிதம் பண்ணுறேன்னு கூப்பிட்றேன். ஸோ இதெல்லாம் ஒரு சக்ஸஸ் தானே.
சார் வரலாறு படம் சார், நடிகர் அஜித்குமார் சார் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான கேரக்டர் விரும்பி எடுத்து நடிப்பாங்க. அந்த படத்தில் தொடர்ந்து 4 ஷூட் எல்லாம் இருந்தது அப்படின்னு கூட கே எஸ் ரவிக்குமார் சார் சொல்லியிருந்தாங்க. மோஷன் கேப்சர் கிடையாத காலம் எப்படி சார் இருந்தது? அவர் உண்மையிலுமே அவர் ஹார்ட் ஒர்க்கர், அது அதனால தான் இந்த அளவுக்கு அவங்க கேரி பண்ண முடியும். அது பிகினிங்ல வந்து அவர் ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி, ஆனால் கரெக்டாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட். அந்த ஃபெமேன் கேரக்டரு, அவருடைய அந்த இன்னொரு வில்லன் கேரக்டர், அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அவர் வந்து அவரும் அந்த மாதிரி ஸ்கிரிப்டோட ஒர்க் பண்ணுறவர் தான் அது கேரி பண்ணோம். கஷ்டம் தான். அவர் அது டே நைட்லாம் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த படம்லாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒர்க்கு தானே. சார், நீங்கள் நடிகர் கமல்ஹாசன் சார் கூட தொடர்ந்து பஞ்சதந்திரம், அன்பே சிவம் படங்கள், பம்மல் கே சம்பந்தம், குறிப்பாக அன்பே சிவம் படத்தோட கிளைமேக்ஸில் சார் கூட அந்த டாகும் நடந்து வரும், ரியலாக நிறைய விஷயங்கள், அந்த மலை இந்த மாதிரி விஷயங்கள், அந்த மூவி எப்படி சார் இருந்தது? அது ஆக்சுவலாக அவர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு டெக்னீஷியனாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரெஷ், அப்படி ஒருத்தர் போயிட்டு தான் வரணும். அப்போ தான் நம்ம அடுத்த என்னை பொறுத்தல என் லைஃப்பில் நடந்தது. அவங்க அந்த 2-3 படம் ஒர்க் பண்ணோம். அன்பே சிவப்பெல்லாம் கூட்டி ஆஃபீஸில் உட்கார வச்சுக்கார், உட்காந்து பேசிக்கிட்டே ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பார். அதாவது இதை பற்றி என்ன டாப்பிக்கும் சொல்லிட்டு இருப்பார். நம்ம அங்கேருந்து வெளியே வரும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக வருவோம். ஒர்க்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுதான் பண்ண போகிறோன்னு ஒரு டீட்டெயில் இருக்கும். அவங்கள்ட்ட இது பண்ணலாம் இது பண்ணலாம் நிறைய டிஸ்கஷன் இருக்கும். அந்த எனக்கு ரொம்ப பாதிச்சதுன்னா அந்த இன்னும் மைண்டில் இருக்கிறது வந்து அந்த பஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், நாய் வந்து, அதெல்லாம் ரொம்ப டெரிஃபிகான ரொம்ப ரியல். எங்கெல்லாம் பஸ்ஸு எனக்கு பக்கத்தில் அப்படி போகுது, அது மாதிரி நிறையா ஒர்க் இருக்குது. ரெயின் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் மழை பெஞ்சிச்சு, ரொம்ப திக்கான மழை பெஞ்சிச்சு. அப்போ இந்த ரோடு தான் அசோக்நகர் ரோடு தான், அந்த இப்போல்லாம் இது போட்டாங்க, அதில் தான் வாக் பண்ணி போகிறார். அவர் ஆட்டோவில் வந்தார், நாய் பிடிச்சிட்டு அவர் படி இறங்கி நடந்து போயிட்டார். சார், நான் கடவுள் படம் சார், 299 டேஸ் ஷூட் அப்படிங்கிற விஷயமே இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு தோணுச்சு. அதே மாதிரி அந்த படத்தில் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் நிறைய பேர் வந்து நடிச்சிருப்பாங்க எங்கள் ஆர்டிஸ்ட்டு. அவ்வளோ பேர் நடிக்கும்போது சிங்கிள் டேக்கில் நாம் போனால் தான் பெட்டர், ஏன்னா இவ்வளோ பேரையும் மறுபடியும் ஷார்ட்டுக்கு இது பண்ணால் ரிஸ்க்காக இருக்கும், கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு. அந்த மூவியோட ஷூட் எப்படி சார் இருந்தது? ஹாரிபிள் தான். ஏன்னா அது முதல்ல அந்த குழந்தைங்க அசம்பிள் பண்ணுறதே பெரிய விஷயம். எல்லாமே வந்து வெளியே இந்த குழந்தைங்க, எல்லாம் வீட்டில் இருந்த குழந்தைங்க தான். அதாவது வெளியே அந்த ரோட் சைடில் இருக்கிற குழந்தைங்க எல்லாம் வீட்டில் வளர்ந்த குழந்தைங்க தான். அவங்க மேக்கப்லாம் போட்டதுனால அப்படி இருந்தாங்க. மற்றபடி அந்த சேலஞ்சு தான், அவங்க லுக்கிங்கே பார்க்க மாட்டாங்க, அது பண்ண மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க, அது மாதிரி எதுவுமே அவங்கள அவர் என்ன சொல்லணும்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கக்கூடாது. மெயின் அது ஒரு ரீசன், அவங்கள வந்து ரெஸ்ட்ரிக்ஷனாக பண்ணக்கூடாது. ஏன்னா குழந்தைங்க அது சேலஞ்ச். நம்மளாம் கூட ஒரு 9:00 வரணும், 9:00 வரலாம், அவங்களும் அப்படி வர மாட்டாங்க, அவங்களாம் எழுந்திரிச்சு வரும்போது தான் வருவாங்க. ஸோ அதுக்கும் கொஞ்சம் டிலே ஆச்சு. நாங்கள் தான் எல்லாம் ரெடி பண்ணுவோம். சார் வந்து பிஃபோர் டேலே தெரியும் எங்களுக்கு சீனு, ரெடி பண்ணால் சார் வருவாங்க, வந்து பார்த்துட்டு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கும். மற்றபடி ரொம்ப நானும் என்ஜாய் பண்ணி தான் ஒர்க் பண்ணேன். என்ன திருப்பி அந்த மாதிரி படங்கள்லாம் கிடைக்காது நமக்கு. ஸோ அதில் நான் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நைட் எஃபெக்டில் ஒரு சீனு, நைட் அந்த ஹில் ஃபுல்லாக லைட் பண்ணியாச்சு, பெரிய ஜென்ரேட்டர், நிறைய லைட்ஸ்லாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார், அதெல்லாம் சாமியார்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த ஷார்ட்டாக இருப்பாங்க, இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இருக்கும். அதில் வந்து அந்த சாமியார்லாம் இருப்பானுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார் அடுத்த நாள் காணும், ஏன்னா கண்டினியூட்டி. அவன் வந்தால் தான் அடுத்த நாள் ஷூட் பண்ண முடியும். ஏன்னா அவர் டேயில் நைட் ஷூட் பண்ண மாட்டாங்க சார், நைட்டுனா நைட்டு தான் ஷூட் பண்ணார், அடுத்த நாள் நைட்டு. அந்த நாள் காணப்படும், அவன் தான் மெயினாக உட்காந்துருக்கான். அப்புறம் அவனை அசிஸ்டண்ட்லாம் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்தாங்க. எங்கேயோ கொண்டு வரேன், அவன் வந்து நான் வரமாட்டேன், ஒரு 3-4 யூனிட்லாம் வெயிட்டிங், அவ்வளோ யூனிட் எல்லாம் வெயிட்டிங் கேட்குறான், நான் வரமாட்டேன், எனக்கு என்ன சிவன் எனக்கு உத்தரவு கொடுக்கல சார், சிவன் உத்தரவு வரல அவனுக்கு வந்து. ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் வந்து இது மாதிரிலாம் கமிட்மெண்ட்டு, 5 வரணும், 6 வரணும் அப்படிலாம் இல்லாமல் தான் நான் சாமியாரை போனேன், எனக்கு கொண்டு வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க சொல்லி. அது மாதிரி நிறையா காமெடி நடக்கும் அந்த படத்தில். சார், நான் கடவுள் படம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது முதல் 15 பார்த்துட்டு, ஐயோ இந்த படம் இவ்வளோ ஹார்டாக இருக்கே அப்படின்னு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் இல்லை இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனால திரும்ப உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு இருந்தது. அந்த மூவி முடித்த பிறகு ஏதாவது இந்த வழக்கமான மூவிலேருந்து இந்த மூவியில் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்தது, இவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுச்சா? ஆமாம், சார் அவரு கேரக்டர் செலக்ட் பண்ணதே கேரக்டரைசேஷன் தான் செலக்ட் பண்ணுவார் சார். ஸ்டோரி வந்து அது பேரலா தான், ஒரு அழுத்தமான கேரக்டர் தான் அவர் எடுப்பார். எப்பயுமே எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரி ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்டு இருப்பார். நல்லா இருக்கும். அவங்க ஆரியெல்லாம் வந்து அவ்வளோ டெடிக்கேஷனாக, அவங்க வந்து அவ்வளோ ஹேர் பண்ணிவிட்டு, அவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு, அதெல்லாம் ரொம்ப பெரிய பாராட்டணும் அந்த பையன்லாம். படம் முடிஞ்சுன்னா எனக்கு வந்து அது ரொம்ப அந்த என்னென்னா, எப்பயுமே ஏன் ஒர்க் அப்படின்னா ஒரு ஃபிலிம் முடிஞ்சு தான் அடுத்த ஃபிலிம் போவோம்.
ஸோ இந்த ஃபிலிம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-6 months வரலையும் எனக்கு வந்து அந்த ஃபிலிம்லேருந்து வெளியே வர முடியல. ஏன்னா ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. ஸோ அடுத்த ஸ்டைலே வர முடியல. ஏன்னா இது ஃபுல்லாக டார்க் ஃபிலிம் இல்லையா, அது மாதிரி அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸ்கிரிப்டை கேட்கும்போது இப்போ இருக்கிற யங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கதையை சினிமோட்டோகிராஃபி ஓவர் ஷேடோ பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குற டிப்ஸ் என்னவா சார்? எது பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஸ்கிரிப்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும். நீ எக்ஸ்ட்ரா எது ஃபோட்டோகிராஃபியோ எந்த ஒரு ஃப்ளாஷியான ஒர்க்கும் பண்ணதில்லை. அது கதை என்ன, இப்போ அங்கே ஃப்ளாஷாக கிடைச்சுன்னா ஃப்ளாஷாக கொடுக்கும். ஸ்கிரிப்ட் என்ன மூட் இருக்கோ அதை கேட்ச் பண்ணினாவே நீங்கள் பெரிய கேமராமேன், உங்கள் ஒர்க்கு நல்லா வரும். நீங்கள் ஐயோ நான் ஒர்க் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ண முடியாது. அது அப்படி ஃபீல் பண்ணவே தேவையில்லை. என்ன ஸ்கிரிப்டோ அது முதல்ல அந்த மூடு கேட்ச் பண்ணும், டைரக்டர் மூடு கேட்ச் பண்ணிவிட்டு அது பண்ணால் போதும். இரவின் நிழல் முடித்த பிறகு பார்த்திபன் சாருக்கும் உங்களுக்குமான டிஸ்கஷன் எப்படி சார் இருந்தது? ஏன்னா ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது இவ்வளோ இருக்குது சார், இதுக்குள்ளே கரெக்டாக கொண்டு போய் ஆடியன்ஸ்க்கு சேர்க்கணும், முடித்ததுக்கப்புறம் உண்மையிலே ஒரு ரிலாக்ஸ் கிடச்சிருந்துருக்கும். ஆமாம், அவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு தான் இந்த ஃபிலிம். ஏன்னா ஃபிலிம் பண்ணிவிட்டு அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 years அந்த ஃபிலிம் வச்சுருக்கார் மைண்டில். அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு ப்ராடக்டாக வெளியே வந்து எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணும்போது அவருக்கு ஒரு ஹாப்பி தான். நல்லா நம்ம அப்ரிஷியேட் பண்ண நல்லா பண்ணீங்கன்னு தான் சொன்னேன். ரஹ்மான் சார் மியூசிக் இந்த படத்தில் எவ்வளோ சார் கொண்டு போயிருக்குது? அவர் தான் அந்த படத்தை வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணது. அது ஒரு டிவைன் ஆக்கினது ரஹ்மான் சார் மியூசிக் தான். அவரே திருப்பி இன்னொரு தடவை ரீஒர்க் பண்ணியிருக்காருன்னு பார்த்திப் சாரே சொன்னாங்க. அதனால் அவரு தான் ஒரு வேறு லெவல் கொண்டு போன ஃபிலிம், ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் வச்சிங்களேன் கொண்டு போனது அவர் ஒரு ரீசன். ரெண்டாவது வந்து இந்த படத்துக்கு அவரும் ஒரு புள்ளிங். ஸோ ரஹ்மான் சாரும் மியூசிக் பண்ணியிருக்காங்க, பார்த்திப் சார் இருக்காங்க, ஒரு புது முயற்சியில் அவரும் இருக்காங்கிறது ஒரு புள்ளிங் தான். தேங்க்யூ சார். உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் இதே மாதிரி பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக மாலைமலர் சார்பாக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ.